Hi everyone, in this video, we will talk about how to plan 3 days for biology. That is, biology is a 3-4 gap in the leave. So, if you have plan for this, you can complete your portions effectively. Because biology is difficult to feel, even if I am studying it, vast area we cover. If you are studying chemistry or physics, you can study 70 marks. But biology, you can study bio-botany 10 lessons, bio-zoology 12 lessons, 35 marks. So, we are studying more and writing for a less mark. That is a difficult task. But still, we can utilize it. We can able to complete the portion abdinga enna seiyalam appadina paakalam, okay va? So biology porathalavukku we have bio-botany and bio-zoology. Seri or rough plan maradha ungalukku na kudukuren, idu appadiye follow pannanum illa, idu or idea va neenga eduthukonga and ungalku etha maari neenga enna seinjikalam customize pannikonga, na eppozhume solra maari dhaan, seriya? Okay, so bio-botany and bio-zoology 3 days. இன்னைக்கு ஒரு half day இருக்கு. இந்த half day ஒரு கணக்குல சேர்க்க முடியாது, பட் ஸ்டில் ஏன்னா நமக்கு நிறைய லெசன்ஸ் இருக்கு. பயோபாட்னில 10, பயோசுவாலஜில 12, ஸோ டோட்டலி 22 லெசன்ஸ் இருக்கிறனால இந்த ஹாஃப் டேவுமே நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஹாஃப் டேனா ரொம்பலாம் படிக்க சொல்ல போகிறதில்ல, ஒரு 2 லெசன் படிக்கலாம்ல. இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா 2 லெசன் கண்டிப்பாக நம்மளால் படிக்க முடியும். ஸோ 2-3 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ அதனால இந்த ஹாஃப் டே அப்படிங்கிறது இப்போ இருக்க இந்த டேல வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு 2 lessons என்ன செய்யுங்க, மினிமம் ட்ரை டு கம்ப்ளீட். ஓகேவா? 2 lessons ப்ரிஃபரபிளி பயோசுவாலஜிலேருந்து எடுத்து படிங்க. கடைசி 2 lessons கூட இருக்கலாம், ஏன்னா அது ரொம்ப ஈஸியான லெசன். ஏதோ 2 lessons ஈஸியான லெசன் எடுத்து என்ன செஞ்சுருங்க, பயோசுவாலஜியில் படிச்சிருங்க. ஏன் பயோசுவாலஜி சொல்கிறேன்னா, நம்மகிட்ட 12 lessons இருக்குது, அதில் 2 lessons முடிச்சிட்டிங்கன்னா இதில் 10 lessons வந்துடும், பயோபாட்னிலும் 10 lessons வந்துடும். ஸோ ஈக்குவலாக நம்ம 10-10 lessons வச்சு அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை நம்ம ஈக்குவலாக பிரித்து வி கேன் ஏபிள் டு ஸ்டடி இந்த ரிமைனிங் 3 days, சரியா? ஸோ அதனால் இன்றைக்கி நம்மளோட டாஸ்க்கு ஏதாவது 2 lessons ஃப்ரம் பயோசுவாலஜி, பயோபாட்னியில் படித்தாலும் தப்பு கிடையாது, ஓகேவா? ஸோ மேக் ஷுர். நெக்ஸ்ட் இந்த 3 days இருக்குது, Day 1, Day 2 and Day 3, 3 நாள் இருக்குது, கரெக்டாக? ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா ஓரளவு நம்ம படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு புதுசாக படிக்க முடியும் அப்படின்னு நான் வந்து ரொம்ப ஹோப் கொடுக்க மாட்டேன். பயாலஜியில் படிக்கலாம், அஃப்கோர்ஸ் புதுசாக நீங்கள் படிக்காமல் நிறையா இருக்கீங்க, நான் இப்போ உட்காந்து படிக்கணும்னா படிக்கலாம், ஒரு 4-5 lessons கூட படிக்கலாம், புதுசாக படிக்கணும்னா படிக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. பட் எல்லாமே நான் படிச்சுட்டு ரிவைஸ் பண்ணணும், 1 lesson மட்டும் நான் வந்து புதுசாக படிக்கிறேன், 2 lesson மட்டும் புதுசாக படிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் ரிவைஸ் பண்ணிவிட்டு டைம் இருந்தால் என்ன செய்யுங்கன்னா படிங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம புதுசாக ஒரு லெசனில் உட்காந்துட்டிங்கன்னா மேபி அது ஒரு ஹாஃப் டே 1 day ஆயிடுச்சுன்னா திருப்பி இருக்கிறத நம்ம படித்ததை ரிவைஸ் பண்ணுறதுக்கு நிறையா டைம் வேணும் நம்மளுக்கு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறையா படிச்சு வச்சிருக்கோம். ஸோ அதனால் அதுக்கு கொஞ்சம் நிறையா படிச்சு வச்சிருந்திங்கன்னா அது கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ரேதர் 1 lessonோ 2 lessonோ இருக்குன்னா அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், தனியாக டைம் எடுத்து படிச்சுக்கலாம், சரியா? ஓகே. ஸோ இந்த Day 1, Day 2, Day 3 பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி பிளான் பண்ணலான்னா, ஸோ 1 நாள் ஃபுல்லாக பயோபாட்னி அண்ட் 1 நாள் ஃபுல்லாக பயோசுவாலஜி எடுத்துக்கோங்க. Day 2 அப்படி எடுக்கிறீங்கன்னா அதில் ஃபுல்லாக பயோபாட்னி, Day 1 பயோசுவாலஜி, எப்படின்னா எடுத்துக்கலாம், பயோபாட்னி பயோசுவாலஜி 1 நாள் எடுத்துக்கோங்க. இந்த 1 நாள் அவங்களோட டாஸ்க் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, மினிமம் யூ ஹவ் டு கவர் 7 lessons. என்னடா பார்க்க 7 lessons அப்படி மொத்தமாக போட்டாங்களே அப்படின்னு நான் சொல்ல வேணாம், கண்டிப்பாக அவ்வளோ படித்து தான் ஆகணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அண்ட் நைட் நம்ம படிக்கிறோம். ஸோ அப்படி படிக்கும்போது ஃபுல்லாக நம்ம ஒரே சப்ஜெக்ட் தான் படிக்க போகிறோம். ஒரு நாளைக்கு பயோபாட்னி எடுத்தால் அந்த பயோபாட்னி மட்டும்தான் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி. ஸோ 7 lessons அப்படிங்கிறது 3 பிரிச்சு கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு காலையில் இத்தனை டைமில் நான் 2 lessons படிக்கணும், மதியம் 2 lessons படிக்கணும், அண்ட் ஈவினிங் அண்ட் நைட் சேர்த்து நான் 2 lessons படிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷெடியூலாக வச்சு ஒரு நாளைக்கு 7 lessons கண்டிப்பாக முடித்தால் தான், ரிவைஸ் பண்ணி முடித்தால் தான் நம்ம போர்ஷன்ஸ் என்ன செய்ய முடியும், வி கேன் ஏபிள் டு கம்ப்ளீட். அண்ட் பயோபாட்னி அதே மாதிரி 7 lessons வச்சுக்கோங்க. ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கு 2 lessons படிச்சிடுறோம், மீதி 20 lessons இருக்குது, பயோபாட்னியில் 10, பயோசுவாலஜியில் 10. அதில் 1 நாள் ஃபுல்லாக பயோபாட்னி, இன்னொரு நாள் ஃபுல்லாக பயோசுவாலஜி எடுத்துக்கோங்க. 7 lessons என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம 1 நாளே கம்ப்ளீட் பண்ணணும், பயோபாட்னிலையும் சரி பயோசுவாலஜிலையும். ஸோ 14 முடிஞ்சு ரிமைனிங் 6 lessons நம்ம என்ன செய்யறோம், 3rd day. இல்லை நீங்கள் 7 lessons போல 8 lessons முடிச்சிட்டிங்கன்னா வெல் அண்ட் குட், இன்னும் நம்ம டைம் வந்து படித்ததை ரிவைஸ் பண்ணுற டைம் கிடைக்கும். பட் கொஞ்சம் லேட் ஆகுது அப்படின்னா ரிமைனிங் அந்த 3rd day வந்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்கள் டைம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு வாட்டி படிக்கும்போதே அதை நம்ம பப்ளிக் எக்ஸாமில் தான் இப்போ திருப்பி எழுத போகும்போது தான் நம்ம ஞாபகம் வரப்போகுது, ரிவைஸ் பண்ணுறதுக்கெலாம் டைம் கிடைக்காதுங்கிற மாதிரி நினச்சி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படிக்கணும். அப்போனா தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, யூ கேன் ஏபிள் டு அந்த இதை ஞாபகம் வச்சுக்க முடியும். இல்லை இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு அசால்ட் வந்துடும், சரி இன்னொரு தான் ரிவைஸ் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு இதோட என்ன செய்யணும், கண்டிப்பாக இதை படித்தா கண்டிப்பாக எனக்கு ஞாபகம் இருக்கணும், அந்த மாதிரி என்ன செய்யணும், சின்சியராக யூ ஹவ் டு ஸ்டடி, சரியா? அண்ட் இந்த ப்ரிஃபரபிளி 6 lessons பார்த்தீங்கன்னா ஒரு 2 hard lessons வச்சுக்கலாம், ஒரு ஈஸியான லெசன் வச்சுக்கலாம். அதே மாதிரி பாட்னியில் ஒரு 2 hard lesson, ஒரு ஈஸியான லெசன். ஸோ இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கலாம், நீங்கள் பிரித்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. பட் திஸ் இஸ் அ ஒரு ரஃப் பிளான், 2 lessons
அதுக்கப்புறம் செவன் லெசன் கண்டிப்பாக முடிக்க முடியும் ஒரே நாள் உட்காந்து அதே டிட்டர்மினேஷனோட படிச்சிங்கன்னா. அண்ட் 6 lessons அடுத்த நாள் பயோபாட்னியில் 3, பயோசுவாலஜியில் 3. பார்க்கவங்களுக்கு நிறையா இருக்க மாதிரி இருக்கலாம். அண்ட் பயாலஜியை பொறுத்தளவுக்கு நம்ம எவ்வளோ படித்தாலும் என்ன செய்யாது, நமக்கு நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சின்சியராக பயாலஜி மட்டும் எடுத்து படிங்க. ரொம்ப நான் பயமுறுத்துனேன் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் மேக்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க, நிறையா கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கம்பல்சரிலாம் ஒரு க்ரியேட்டிவாக கேட்டிருந்தாங்க, கொஞ்சம் கஷ்டமான கொஷின்ஸும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத கொஷின்ஸ் கூட வந்துருந்துச்சு. ஸோ அதனால் பயாலஜியில் நம்ம நிறையா கவர் பண்ணால் தான் ஓரளவு நம்மளால் எழுத முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் சின்சியர். இன்னும் 2 exam இருக்குது, பயாலஜி கெமிஸ்ட்ரி மட்டும் தான் இருக்குது. ஸோ அதனால் ப்ளீஸ் மேக் ஷுர் தட் யூ ஸ்டடி வெல், ஓகேவா? அண்ட் ஒரு இதை படிக்கும் போது என்னென்ன நீங்கள் கவர் பண்ணணும், நான் ஜஸ்ட்டு ஒரு நாளைக்கு இத்தனை லெசன் படிக்கணும், இந்தந்த லெசன்ஸ் இந்தந்த சப்ஜெக்ட்லன்னு சொல்லிட்டேன், அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். பயோ பாட்னிலும் சரி, பயோசுவாலஜிலும் சரி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா எப்போதுமே ஃபஸ்ட்டு புக் பேக் 1 words, அது நீங்கள் ஃபஸ்ட்டு படித்தாலும் சரி கடைசி படித்தாலும் சரி 1 words புக் பேக்கை ஃபஸ்ட்டு படிச்சிடணும். அண்ட் 2 marks, 3 marks, 5 marks நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆப்வியஸாக புக் பேக் தான். சரியா? ஆப்வியஸாக புக் பேக்கில் இருக்க கொஷின்ஸ் தான். நீங்கள் பேஜ் பை புக் பேக் புக்கின்னு இல்லாமல் பேஜ் பை பேஜாக என்ன செய்யுங்க அப்படின்னா படிங்க. ஒரு பேஜில் இந்த கொஷின்லாம் இருக்குது, அடுத்த பேஜில் இந்த கொஷின்லாம் இருக்குது, நம்ம ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கோம், நாளைக்கு அகைன் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக் அதுவும் கவர் ஆகும், புக் இன்னும் கவர் ஆகும். ஸோ பேஜ் பை பேஜ் என்கிட்ட கேட்டிங்கன்னா ப்ரிஃபரபிளி நீங்கள் அப்படி படிக்கலாம். இல்லை நான் புக் பேக் ஃபஸ்ட்டு படிச்சிடறேன், ஓகே நெக்ஸ்ட் புக் இன் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் போடுறது உங்களுக்கு சோர்சஸில் கிடைக்கும். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை படிச்சிருங்க. அண்ட் இதை தாண்டி நீங்கள் மெயினாக பண்ண வேண்டியது, மற்ற சப்ஜெக்ட் நீங்கள் பிவைக்யூஸ் பார்க்கலாம் பரவாயில்ல, பயாலஜிக்கு தயவு செஞ்சு பிவைக்யூஸ் கொஷின்ஸை பாருங்கள். ஏன்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பேஜில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்கன்னா அது ரிலேட்டடாக வேறு என்ன கொஷின் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த கொஷின் அடுத்த வருஷம் கேட்பாங்க. ஸோ அதனால் ஒரு பேஜில் அந்த கொஷினை மட்டும் நம்ம படிக்கிறதுக்காக பிவைக்யூ பார்க்கறது இல்லை, அதை பேஸ் பண்ணி மாடல் கொஷின் எல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத பிவைக்யூஸ் பார்த்தா தான் நம்மளுக்கு முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் போய் கூகுளில் போய் 2020 பயாலஜி கொஷின் பேப்பர் PDF, 2021, 2022 இது மாதிரி பப்ளிக் பயாலஜி கொஷின் பேப்பர் PDFன்னு போட்டிங்கன்னா எல்லா வெப்சைட்ஸ்லையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த PDFஸை டவுன்லோட் பண்ணி தயவு செஞ்சு ஒரு லெசன் முடிச்சுட்டு அந்த லெசன் ரிலேட்டட் பிவைக்யூ என்ன இருக்கோ அதையும் சேர்த்து படிச்சுருங்க, ஓகேவா? புக் பேக், தென் புக் இன் இம்பார்ட்டன்ட், அண்ட் பிவைக்யூஸ் ஆஃப் பர்டிகுலர் ஒரு ஒரு சாப்டருக்கு இந்த மாதிரி நீங்கள் படித்து முடிச்சிடணும். படிச்சுங்க அந்த லெசன் கம்ப்ளீட்டட், ஓகேவா? ஃபைன். அதே மாதிரி தான் பயோசுவாலஜிக்கு படிக்க போகிறோம். ஸோ 2 mark, 3 mark இம்பார்ட்டன்ட் நான் கொடுத்துறேன். 5 mark ஆல்ரெடி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், மஸ்ட் ஸ்டடி 5 marks கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்ஸ் நான் உங்களுக்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹவ் டு பிளான். இந்த 3 days நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் போர்ஷன்ஸ் முடிக்க முடியும். அண்ட் 70 out of 70 எப்படி ஸ்கோர் பண்ணணும், இந்த மாதிரி நம்ம படித்து அதை ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பேசுகிறேன். கீப் ப்ரிப்பேரிங், ஆல் தி பெஸ்ட்.